அண்ணத்தம்மா சௌக்கியமானு கேட்டேன். என் மேல ஏதாவது கோமா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டியா? சௌக்கியமானு கேட்டமா? நேர்ல பார்த்தா விசாரிக்கிறீங்க, நீங்க போட்ட லெட்டர்ல என்னை பத்தி ஒரு வார்த்தை கூட விசாரிக்கலையே. படிச்சியா? நீ சாதாரணமா பக்தி புஸ்தகம் தான் படிப்பேன்னு சொன்னாங்க, என் லெட்டர் கூட படிச்சியா? வேணும்னே தான் நான் விசாரிக்கல. இதோ பாருமா, நீ இப்படி எல்லாம் எதையுமே எதிர்பார்க்காத பொண்ணு அப்படின்னு இந்த வீட்டுல எல்லாரும் சொன்னாங்க. அப்படி இருக்க முடியாது, நீ சின்ன சின்ன விஷயத்த கூட எதிர்பார்க்கிற சாதாரண சராசரி பொண்ணுதான் அப்படின்னு என் மனசுக்கு பட்டது. அதான் ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு பார்த்தேன். பாரு, லெட்டர்ல ஒன்ன நான் சௌக்கியமானு விசாரிக்காதது உன் மனச எவ்வளவு பாதிச்சிருக்கு. இப்ப விசாரிக்கிறேம்மா. சௌக்கியமா? மாமா, போன தடவை வார்த்தைக்கு வார்த்தை சார் சார்ன, இப்ப மாமாங்கிற நெருங்கித்தான் வரேன் போல இருக்க. நான் உன்ன விசாரிச்சேனே, பதிலுக்கு நீ என்ன சௌக்கியமானு விசாரிக்க கூடாதா? சாரி மாமா. சௌக்கியமா? நீ சௌக்கியம் இல்லாம சௌக்கியம் போய் சொல்ற போது நான் எப்படிமா சௌக்கியமா இருக்க முடியும்? அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம் மிஸ்டர் சத்யமூர்த்தி, உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனா கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகியும் ஏன் குழந்தை பிறக்கலைங்கிறதுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. எதுக்கும் உங்க ஒய்ஃபையும் ஒரு தடவை செக்அப் பண்ணிடுறது நல்லது. துர்கா, சாரி சார். படிச்ச பொண்ணு இல்ல நீ? ஒரு ஸ்கூல் டீச்சர் வர, ஒரு டாக்டர் முன்னாடி நாகரிகம் இல்லாம இப்படியா நடந்துக்கிறது? நீங்க செஞ்சது மட்டும் சரியா? சத்தப்படாத, நான் செஞ்சதுல என்ன தப்பு? நீங்க என்ன பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், என்ன கண்டிஷன் போட்ட சொல்லுங்க. இப்படி ஊம மாதிரி பேசாம நடந்தா என்ன அர்த்தம் சொல்லுங்க. எனக்கு அப்பா கிடையாது, அம்மா உலகம் தெரியாதவங்க. நானு, எங்க அம்மா, வயசுக்கு வந்த 2 தங்கச்சிங்க, இந்த 4 பேரும் என் டீச்சர் சம்பளத்துலதான் வயிறு விளக்கணும். என் தங்கச்சிங்களை கரையேற்ற பொறுப்பு எனக்கு இருக்கு. சரி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் நான் வேலைக்கு போவேன். சரி, சம்பள தேதி அன்னைக்கு சம்பள பணம் மொத்தத்தையும் எங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு தான் உங்க வீட்டுக்கே வருவேன். சரி, தங்கச்சிங்களை ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுக்கற வர நான் வேலையை விட மாட்டேன். சரி, அது வரைக்கும் நமக்கு குழந்தை பிறக்க கூடாது. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? எனக்குன்னு ஒரு குடும்பம் வந்துட்டா இந்த குடும்பத்தை கவனிக்க முடியாதே. ஓஹோ, அது மட்டும் இல்ல, வயசு பசங்க படிக்கிற இடத்துல டீச்சரா வேலை செய்யறவனா, அவங்க முன்னாடி பயத்தை தள்ளிக்கிட்டு போய் நிக்க முடியாது. சரி, இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேரை தவிர உங்க அப்பா அம்மாவுக்கு கூட தெரியக்கூடாது. சரி, அன்னைக்கு கல்யாண ஆசையில நான் சொன்னதுக்கெல்லாம் சரி சரின்னு பெருமாள் மாடு மாதிரி தலையாட்டிட்டு என் உடம்ப செக்அப் பண்றதுக்கு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? உன் உடம்ப நான் செக்அப் பண்ண சொன்னா? இல்ல, ஆனா உங்க உடம்ப நீங்க ஏன் செக்அப் பண்ணீங்க? உங்க உடம்புக்கு தான் ஒரு குறையும் இல்லையே. அது உனக்கு தெரியுமா, ஆனா இந்த ஊர் உலகத்துக்கு தெரியாது இல்லையா, என்ன யாரும் 9 நினைச்சிட கூடாது இல்லையா, அதுக்கு தான் டாக்டர் செக்அப் பண்ணேன். குழந்தை பெற்றுக்கிறதுக்கு எல்லா தகுதியும் எனக்கு இருக்குன்னு டாக்டர்கிட்ட சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்க போறேன். எனக்கு ஆபீஸுக்கு நேரமாச்சு, நீ ஸ்கூலுக்கு போமா. சரசு, நான் வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை தப்பு பண்ண இடம் இதுதான். நான் பீர் சாப்பிட்டது இங்கதான். எங்க இது, காஷ்மீரா இல்ல கன்னியாகுமரியா? பெரிய சரித்திர புகழ் பெற்ற இடம், கூட்டிட்டு வந்துட்டீங்க. இங்கதான் எல்லாரும் 2 மணி நேரம் ஜாலியா சீட் விளையாடிட்டு இருந்தோம். அதுல ஒரு ஃப்ரெண்டு, டேய் ஜாலியா எல்லாரும் தண்ணி அடிச்சா எப்படி இருக்கும்னு கேட்டான். நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன், டேய் எங்க அப்பா கோயில் தர்மகர்த்தாடா, மான மரியாதையோட வாழ்றவடான்னு கேட்டாங்களா? பிடிவாதமா என் கையில பீர் பாட்டில் வச்சுட்டாங்க படுப்பாவி பசங்க. இங்கதான்
என் முதல் அரங்கேற்றம். நான் வாந்தி எடுத்த இடத்த காட்டுறவா. இங்கதான் இதே இடத்துலதான் அசிங்கப்படுத்திட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், அமீர் மஹால் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? அமீர் மஹால் சார், என்னங்க அன்னைக்கு இதே ஆளு தானே கும்பகோணம் கோயில்ல அமீர் மஹால் எங்க இருக்குன்னு விசாரிச்சாரு. இன்னைக்கு 25 கிலோமீட்டர் தள்ளி வந்து இந்த இடத்துல மறுபடியும் அதிக கேக்குறாரு. போலீஸ் வேலைக்கு சேரணும்னு ஆசைப்பட்டு உடம்பு தயார் பண்றதுக்காக இங்க வந்தேன். அது நடக்காது போல இருக்கு. நான் எங்கேயாவது குர்கா வேலைக்கு சேர்ந்துடுறேன். என்னை விட்டுருங்க மாஸ்டர். ஒரே சினிமா கிளாஸ் நின்னு எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கலையா? எதுவுமே பிடிக்கல. எதுவுமே பிடிக்காம போக இப்ப என்ன பண்ணிட்டாங்களா? நீ வயசுக்கு வந்த பையன் தானே? கேட்ட கேள்விக்கு தெரியாது. இந்த நக்கல் தானே வேணாங்கறதே. நமக்கு வேற ஏதாவது வேலை இருக்கா? இல்ல. வயசுக்கு வந்த பையனும் வயசுக்கு வந்த பொண்ணும் வேலை விட்டு இல்லன்னா என்ன பண்ணுவாங்க? லவ் பண்ணுவாங்க. அதானே நானும் இப்ப செய்யறேன். இதுல என்னையா தப்பு? நான் உன லவ் பண்ணலையே. ஏன் பண்ணல? காரணத்தை சொல்லு. என்ன பிடிக்கலையா? பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. ஏன் பிடிக்கல? உன் மனசுக்குள்ள என்ன பெரிய மன்மதன் நினைப்போ? இந்த மூஞ்சிக்கு நான் போதையா? எனக்கு இந்த லவ் இவ்வளவு பிடிக்காது. பிடிக்கலனா விட்டுருவேனா? என்ன பண்ணுவேன்? பாடாடுவேன். முடியலனா வாடாடுவேன். வாடாடுவியா? யார்கிட்ட? எங்க அப்பா கிட்ட. அப்பா என்ன காதலிச்சு கைவிட்டு ஓட பாக்குறாரு அப்படின்னு சொல்லுவீங்க? நான் பொய்யனுவேன். ஊர் உலகத்துல பொம்பளை சொல்றதா என் நம்புவாங்க? நானே என் கை விரையில வாயில விட்டுட்டு இப்படியே வாங்க எடுப்பேன். அப்ப ஊர் ஜனம் எல்லாம் கூடுமா? அடியே பாவி, யாரடியே உன்னை மோசம் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்களா? வசந்த என்ன கெடுத்துட்டாரு அப்படின்னு வாய் கூசாம போய் சொல்லுவேன். அப்புறம் மாங்காய் கடிப்பேன், சம்பளம் தின்னுவேன். அம்மா அப்பா இப்படி எல்லாம் பண்ணுவையா? அதுக்கும் நான் மசியலனா? ஒரு குழந்தைய வாடகைக்கு பிடிப்பேன், அத கொண்டு வந்து உன் வீட்டு வாசல்ல போடுவேன். அது உனக்கும் எனக்கும் பிறந்ததுன்னு சொல்லுவேன். பாவி பாவிதாயா? நான் பொல்லாத பாவியா? பேசாம என்ன லவ் பண்ணி தொலைச்சிர பாரு. தாலி கூட ரெடியா வச்சிருக்கியா? அடிக்கடி வந்துட்டு போங்க மாமோய். டேய் கும்பகோணத்துக்கு நான் என்ன மொத்தமாமா போறேன்? சொந்த வீடுறாது பொண்ணு இல்லாம மாயவரத்துல அந்த வீட்டுல போர் அடிக்குது. அதான் கும்பகோணத்துக்கு போய் கொஞ்ச நாள் தங்கிட்டு வரலான்னு போறேன். கும்பகோணத்துக்கு போய் சம்பந்தி வீட்டுல தங்கி நம்ம மாயவரம் பேரை கெடுத்துறாதீங்க மாமோய். அடி போட்டேன். சம்பந்திக்கு ஒரு லெட்டர் எழுதிருக்கேன்டா வீடு பார்க்க சொல்லி. அவர் வீடு பாத்துருக்காரு. நேர அவர் வீட்டுக்கு போய் சாவி வாங்கிட்டு தனி வீட்டுல தான் நான் தங்குவேன். இந்த இந்த சாவி எப்படி உங்க அப்பா கிட்ட கொடு. ஏண்டா டேய் நான் ஊர்ல இல்லாத சமயமா இந்த வீட்டை உங்க அப்பா வாடகைக்கு விட்டுருவானா? சாச்சா அதெல்லாம் செய்ய மாட்டேன். அதானே பார்த்தேன், வீட்டை வித்துருவாரு. ஏது இது? யார் வச்சிருப்பாங்க? அம்மா ஐயா சார் ஹலோ, யாரு குழந்தைய வச்சது? யாரு தானே? யாரு டாமா?
எப்படி வந்தது? கதத்தனா தண்ணி எத்தனா கடந்து அதுதோ என்ன எங்கயாவது பயந்துச்சாடி அம்மாவுக்கு என்னாச்சு? கும்பேஸ்வரர் துணை, இந்த குழந்தை உங்கள் வீட்டைச் சேர்ந்த ஒருவருக்கு பிறந்த குழந்தை. சுமாரடி! தந்தி! ஆதலால் உங்களிடமே ஒப்படைத்து விட்டேன். இதை இனிமேல் எடுத்து வளர்ப்பதோ அல்லது தூக்கி எறிவதோ உங்களுடைய பொறுப்பு. தவறு செய்தவர் மனம் திருந்தி உண்மையை ஒப்புக்கொள்ளும் போது நான் சத்தியமாக உங்கள் முன்னால் வந்து நிற்பேன்.